ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய சீரியல் தான் நீதானே என்றன் பொன் வசந்தம். ஒளிபரப்பாக தொடங்கிய கொஞ்ச நாள்லேயே டிஆர்பியில் முன்னணி இடத்தை இந்த சீரியல் பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் முதன் முதலாக ஜி மராத்தி சேனலில் தான் ஒளிபரப்பாச்சு. அங்கே இந்த சீரியல் வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து ஜி கன்னடம், ஜி கேரளம், தற்போது ஜி தெலுங்கில் கூட இந்த சீரியலை ரீமேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் தான் ஜி தமிழ்லேயும் தற்போது ரீமேக் ஆகி ஒளிபரப்பாகி வருது. இந்த சீரியலோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 வயது ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு அவருடைய கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய 20 வயது மிடில் கிளாஸ் பொண்ணு மேலே காதல் வருது. ஸோ அதை தொடர்ந்து அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் மாற்றம் வருது அப்படின்றது தான் இந்த சீரியலுடைய கதை. இந்த சீரியலில் அணு கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இவங்களுடைய உண்மையான பெயர் பார்த்தீங்கன்னா தர்ஷனா. இவங்க சென்னையில் 1995 ஜூன் 2 பிறந்திருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா பெயர் அசோகன். பள்ளிப்படிப்பை சென்னையில் முடிச்சிருக்கக்கூடிய தர்ஷனா அதை தொடர்ந்து மாதா டென்டல் காலேஜில் இவங்க பல் மருத்துவமும் படிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு பல் மருத்துவர். ஆனால் தர்ஷனாவுக்கு டென்டிஸ்ட் படிக்கிறதுல பெரிய அளவில் விருப்பம் இல்லை. அவங்களுக்கு விஸ்காம் படிக்கணும் அப்படின்றது தான் ஆசை. ஆனால் அவங்களுடைய அப்பாவின் வற்புறுத்தலால் தான் இவங்க அந்த படிப்பை படிச்சிருக்கிறாங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு மாடலிங் பண்ணணுன்றது தான் ஆசை. ஆனால் அவங்க அப்பா விடவே இல்லை. இருந்தாலும் ஒரு வழியாக சமாளித்து மாடலிங்கில் நுழைஞ்ச தர்ஷனா அதன் மூலயமா தற்போது நீதானே என் பொன் வசந்தம் சீரியலில் நடிச்சிட்டு வராங்க. இவங்களுக்கு ஒரு பிரதரும் இருக்கிறாங்க. தர்ஷனா நீதானே என் பொன் வசந்தம் சீரியல் மூலயமா ரொம்பவே பிரபலமானாலும் இன்னமும் அவங்களுடைய வீட்டில் நீ எப்போ படித்த படிப்புக்கு வேலை செய்ய போகிற அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு சீரியலில் நடிக்கிறது பெருசாக பிடிக்கல அப்படின்னு தர்ஷனா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் நீதானே என் பொன் வசந்தம் சீரியலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த சீரியலை பற்றியும் அதில் அணு கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய தர்ஷனாவுடைய நடிப்பை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.